ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ நான் காட்டுற இந்த லேடியோட ஃபோட்டோ வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா ஒன் ஃபேனாக இருந்தால் பார்த்துருக்க நிறையா சான்ஸ் இருக்குது. இல்லை டிடிஎஸ் ட்ரைவ் டு சர்வை பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஜெனிகோ, இவங்க ஃபார்முலா ஒனில் ஒரு ப்ராட்காஸ்டர் அண்ட் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட். இவங்க 2010லேருந்து வந்து F1ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா 2022ல ஜெனிக்கு ஸ்டோக் வருது. ஸ்டோக் வந்ததுக்கு அப்புறமேட்டு 6 மாதம் அவங்க ஃபுல்லாக அந்த ஃபார்முலா ஒன் ப்ராட்காஸ்டிங் எதுலேயுமே வரல. 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க, டைம் டு கெட் பேக் ஆன் ட்ராக் அப்படின்ட்டு. 2023ஓட பிகினிங்ல வந்து திரும்பவும் அவங்க ஒரு குழந்தை மாதிரி நடக்கிறதுக்கும் பேசவும் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லூயிஸ் ஹாமில்டன், மெர்சிடிஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நடக்கிறதுக்கு பேசுறதுக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறாங்க. ஜெனி வந்து டச் கிராண்ட் ப்ரீக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. இவங்க திரும்ப பேடாக்கு வந்து திரும்ப ஜேர்னலிஸ்டாகவும் ஈவென்ட் ப்ராட்காஸ்டராகவும் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் இவங்களோட ஸ்டோரி பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இது உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா தோணுச்சு அப்படின்னாங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்.